எத்தனையோ வரன் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கங்க. நானும் 500க்கும் மேற்பட்ட ஜாதகங்களை கொண்டு போய் ஜோசியற்ற பொருத்தம் பார்த்துட்டேன், ஆனால் எந்த ஜாதகமும் பொருந்தி வரல அப்படிங்கிறாரு. என் பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பா, நல்லா படிச்சிருக்கிறா, கை நிறைய சம்பாதிக்கிறா, இருந்தாலும் கல்யாணம் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க. அப்புறம் வந்து என் பையன் பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருப்பாங்க, எந்த பழக்கம் எந்த கெட்ட பழக்க வழக்கமும் கிடையாதுங்க, படித்ததுலாம் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணார், இப்போவும் நல்ல வேலையில் இருக்கார், சொந்த வீடு கூட எங்களுக்கு இருக்குதுங்க, ஆனால் ஒரு பொண்ணு கூட அமைய மாட்டேங்குது அப்படின்னு கல்யாணம் தட்டி தட்டி போகிறவங்க, தள்ளி தள்ளி போகிறவங்க, இந்த அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பௌர்ணமியில் ரொம்ப விசேஷமான பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. இந்த அம்மன் கோவிலுக்கு வந்து பௌர்ணமி கோவில் அப்படிங்கிற பேர் வழங்கப்படுகிறது. இந்த கோவிலுக்கு போயிட்டு, இந்த அம்மன் கோவிலில் போயிட்டு உங்களுடைய ஜாதக நகல், அதாவது திருமணம் ஆகாதவங்களுடைய ஜாதகத்தை ஒரு காப்பி எடுத்துகிட்டு போயிடுங்க, ரெண்டு காப்பி, ரெண்டு நகல் எடுத்துகிட்டு போங்க. அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அம்பாள் பாதத்தில் வைப்பாங்க. அதில் ஒரு காப்பியை வந்து ஒரு நகல் வந்து அம்பாள் பாதத்தில் வச்சு நம்ம கொடுப்பாங்க. இன்னொரு ஜாதக காப்பி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அங்கே உண்டியல் மாதிரி வைக்கப்பட்டிருக்கிற இதில் வந்து அதை நீங்கள் போட்டுட்டு வந்துடணும். அது மாதிரி வந்தீங்கன்னா 90 நாளில் வந்து கல்யாணம் சிறப்பாக நடக்குதுங்க. அதே மாதிரி திருமணம் முடிஞ்சிருச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை, எல்லா டாக்டரையும் போய் பார்த்துட்டோம், ஏதோ ஹார்மோன் ட்ரபிள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் வந்து சரியான டாக்டர் அமைய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக கிடைக்குங்க. அதே போல் இந்த கோவிலுக்கு 3 பௌர்ணமி, வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் எடுத்துகிட்டு 3 பௌர்ணமிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தம்பதி சமேதமாக போகணுங்க. 3வது பௌர்ணமி அன்னைக்கு 2 மரப்பாச்சி பொம்மைகள், அதான் மரத்தாலான 2 பொம்மைகள் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை அங்கேயும் கிடைக்கும், அதை வந்து நீங்கள் கொடுக்கணுங்க. அதில் 1 மரப்பாச்சி குழந்தை மரப்பாச்சி பொம்மை மரத்தாலானதை அதை அம்பாள் பாதத்தில் வச்சுக்கிறாங்க. இன்னொன்று வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு கொடுக்குறாங்க, அதை கொண்டு வந்து வச்சுட்டா உடனே குழந்தை பாக்கியமும் கிடைக்குதுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விசேஷங்கள் கொண்ட கோவிலுங்க. இந்த கோவில் அம்மன் பேர் வந்து ஆதி வீரமா காளியம்மன் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து 21 கிலோமீட்டர் போனீங்கன்னா பள்ளியூர் அப்படிங்கிற ஊர் வருகிறது. அந்த பள்ளியூர் அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா களஞ்சேரி, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. வெண்ணாறு, வெண்ணாற்றம் கரையில் தான் இந்த அற்புதமான திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கிறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் விடாமல் அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம் அதெல்லாம் நடக்குது. ஏகப்பட்ட பேர் வந்து இந்த அபிஷேக அலங்காரத்தில் கலந்துக்கிறாங்கங்க. இந்த பகுதியில் இருக்கிறவங்க ரொம்ப அற்புதமாக இந்த அம்மனை வணங்கின்னு இருந்தாங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால் இங்கேருந்து எல்லோரும் இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. கருவேல மரம், பாம்பு புத்தல்லாம் சூழ்ந்து கிடந்தது இந்த அம்மன் கோவிலில். திடீர்னு பார்த்திங்கன்னா பெரிய மழை பொழிஞ்சுது. அப்போ வந்து அந்த புற்று மண்ணெல்லாம் விலகி மறுபடியும் இந்த அம்மன் வெளிப்பட்டாங்க. சீரும் சிறப்புமாக அந்த இடத்துலேயே இப்போ மறுபடியும் கோவில் கட்டி இந்த அம்மனை கொண்டாடின்னு இருக்காங்க. அதனால் திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, நோய்வாய்ப்பட்டு நோயால் முடியாமல் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆதி வீரமா காளி அம்மனை போய், பௌர்ணமி அம்மன் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.